மாமா மாமா கொஞ்சம் முன்னும் கொஞ்சம் முன்னும்மா. என் மாமனுக்கு நான் தான் எல்லாம் செய்வேன் சரிங்களா? ஆ என்ன செய்யணும் மாப்பிள்ள நீங்க? அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு மாமா. ஏன் உங்களுக்கு ஓரா தெரியல? அதெல்லாம் ஓரா தெரியாது மாமா. பொத்தனா போல அப்படி போயிட்டு வந்தா அப்பா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க பண்ணா. ஓ அப்படியா விஷயம்? ஆமாண்டா. போதும் 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 போதுமா? போதும். என்ன என்னயா? மாமா மாமா கொஞ்சம் முன்னும் கொஞ்சம் முன்னும்மா. ஏப்பா? இல்லை மாமா, இன்னைக்கு அஷ்டமி நவமியில் என் மாமனாருக்கு பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஐயோ பாருங்க, வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட. தவறுது? ஒன்றும் தவறில மாமா, ஒன்றும் தவறில. என் மாமனுக்கு நான் தான் எல்லாம் செய்வேன் சரிங்களா? ஆ நீங்கள் தெய்வம் மாமா, நீங்கள் சாமி சரிங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க மாப்பிள்ள? மற்ற கடவுளை கும்பிட்றதை விட உங்களை கும்பிட்றது தான் என்னுடைய எல்லாமே. ஷாக்காக இருக்குது. இருக்கும் மாமா இருக்கும். என்ன இது பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலையே. எல்லாம் காரணத்தோட தான் மாமா பண்ணுறேன், எல்லாம் காரணத்தோட தான். ஒரே நிமிஷம் இருங்க மாமா, ஒரே நிமிஷம் இருங்க மாமா. என்ன செய்யணும் மாப்பிள்ள நீங்க? அதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு மாமா. ஏன் உங்களுக்கு ஓரா தெரியல? அதெல்லாம் ஓரா தெரியாது மாமா. அப்படியே அந்த காலை இப்படி காட்டுங்க. பரவாயில்ல மாமா பரவாயில்ல. என் தெய்வத்தை கும்பிட்டுருக்கேன்டி. என் தெய்வண்டி அது, என் கடவுள், என் சாமிடி அது. என் சாமியை நான் கும்பிடாம நான் ஆராதிக்காம வேற யார் பண்ணுவா? தெய்வத்துக்கு பழம் எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்தானா அத மஞ்சள் தண்ணி தெளிச்சு போட்டுடலாம். எடுத்துட்டு வாடி போட. ஆமா பாத்தியா, பெல் அடிக்குது பாரு. பரவாயில்ல பேசு பேசு பேசு. சுவாமிக்கு பழம் படிக்கிறதுக்காக வச்சிருந்தேன். இப்போதைக்கு நீங்க தான் என் சுவாமி. என் தெய்வண்டி அது, என் சாமிடி அது, என் குலசாமிடி. அப்பாவுக்கு நல்ல நெய்ய ஊத்தி நல்ல பொங்க செஞ்சு உளுந்து வடை வச்சு குடுமா சாப்பிட்டோம் போறதாயி. அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ எடுத்துட்டு போய் இதெல்லாம் எடுத்துட்டு பாத்து சுற்ற போதுமா? சுற்ற போது உங்க கால் தரையிலப்படக்கூடாது, தரையிலப்பட்டா வலிக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, தலகாணியில வச்சீங்க ஐயா. உங்க பொறுப்பாதங்களுக்கு வலிச்சா என் இதயமே வலிச்ச மாதிரி இருக்கு மாமா. என் இதயமே வலிக்கு. ஒண்ணுலடா தாய், ஒண்ணு இல்ல. நீ கொஞ்சம் பொத்தனா போல அப்படி போயிட்டு வந்தானா அப்பா கிட்ட ஒரு கையெழுத்து வாங்க பண்ணா. ஓ அப்படியா விஷயம்? ஆமாண்டா. ஐயா பாருங்க, இதில் ஒரே ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஐயா. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் உங்கள் பேரில் தான் அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா சுவாமிஜி கிட்ட கொடுத்துருவேன். ஒரே கையெழுத்து தான். கையெழுத்து போடாதீங்க. கொஞ்சம் கம்மு நிறுத்தாயி. இது வாங்கடா, இது போங்கடா, போங்க போடாமா. ஒன்றும் ஆகாதுமா அப்பாவுக்கு, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது ராஜாத்தி. ஐயா போடுங்க ஐயா. மாப்பிள்ள தானே கேக்குறாரு. போடுங்க, இது இங்க போடுங்க. இப்படிக்குன்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே போடுங்க. போடுங்க. போதும் 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 போதும். தம்பி
எந்திரு. என்ன வெண்பொங்கலா உங்க அப்பாவுக்கு? நெய் விற்கிற விலைக்கு வெண்பொங்கல் ஆடி. ஏய் ஏய் ஏய், உள்ள போ உள்ள போ. வெண்பொங்கல் அவன் என்ன வெளில போறப்போ அந்த தட்டி டீ கடை இருக்குல்ல அங்க ரெண்டு வாங்கி தரேன், சாப்பிட்டு கிளம்பலாம். எல்லாம் ரெடியா? எல்லாம் எடுத்தாச்சா டாக்குமெண்ட் எல்லாம்? கொலை தெய்வமா? கொலை பண்ணி போடுவாங்க ரெண்டு பேரையும். கொலை பண்றேன் தெய்வம் இங்கே சொல்லிட்டேன். பக்கத்துல வந்தீங்கன்னா பக்காவா எழுதி வாங்கியிருக்கேன் பத்திரத்துல. பக்காவா எழுதி வாங்கியிருக்கேன். உட்காருங்க படிச்சு காட்டுறேன். தஞ்சாவூர் தானே? மேற்படி விலாசத்தில் இருக்கும் பெரியசாமியே நான். என் மருமகனாகிய ரவிராஜ் அவர்களுக்கு என்னுடைய சொத்தில் ஒரு பங்கும் கூட இல்லாமல் அனைத்து பங்கும் என்னுடைய சிறிய மகள் இளைய மகள் உன் தங்கச்சி தெரியுது நீ மூடு கையில் விடியையும் எனக்கு வரப்போக இன்சூரன்ஸ் பண்ண அனைத்தையும் என் மருமகன் ரவிராஜ் பேரில் எழுதி வைக்கிறேன் என்று மன உறுதியுடன் தாழ்மையுடன் யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் எழுதி கொடுக்கிறேன். எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு, என்ன உங்களால நம்ப முடியாது. அப்பனும் நீ என்ன சொன்ன? எல்லா பணத்தையும் வாங்கி எங்க அம்மா கமிச்சு விட்டுருவியா? ஹலோ, ஏதாவது நடுவில் வந்து கிறிஸ்தால் வேலை திருக வேலை பண்ணதை நினைச்சிங்கன்னா மாமாவை கூட பார்க்க மாட்டேன். நானா சொன்னேன் ஏதாவது திருகல் வேலை பண்ணீங்க அப்பனும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரையும் அப்படியே குடுமையா ஆடுதல வச்சு கைமா பண்றேன் பாத்துங்க. ஆமா என்ன தைரியமா உட்காந்துருக்காரு உங்க அப்பா முன்னாடி? அப்படியே திரும்பி பார்க்காம தஞ்சாவூர் பக்கம் ஓடற சொல்லுங்க அப்பாவ. இதுக்கு நடுவில் ஏதாவது பிளான் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் பண்ணீங்க பாரு அரசியல்வாதி மாதிரி நாளாம் எனக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட செஞ்சு விட்டு போயிடுவேன். சரியா? தொடங்க முடியாது. பின்ன அவளும் நல்ல குட்கா தம்பாக்கு அன்சு ஜர்தா பீடா மாவா எல்லாம் போட்டா எப்படி தொடங்க முடியும்? வாய குடும்பத்தையே நரபலி குடுத்துருவோம் பாத்துக்க. போடி போலீஸுக்கா ரெண்டு பேரும் முட்டி போடுங்க. ரெண்டு பேரும் முட்டி போடுங்க. இப்போ ரெண்டு பேரும் அடிமைங்க. இன்னைக்கு திட்டுவீங்க? ஏடிஎம் கார்டு எங்க வந்து? எங்க ஏடிஎம் கார்டு? இன்னும் ரெண்டு பேரும் போலியாக இருந்து நான் போயிட்டு திரும்பி வர்றப்போ ரெண்டு பேரும் இங்கே இருக்கக்கூடாது. புரியுதா? அப்படியே நான் போயிட்டு திரும்ப வருவேன். வரும்போது டர்க்கியோட வருவேன். இங்கே நின்றுனா வாரி அப்படியே தூட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. உன்ன கேட்டால் கழுத்து போட்டிருப்பியா? நீ மாப்பிள்ள தானம்மா, கழுத்து போட்டம்மா. சரி சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீ வேற அவன் ஒரு ஆளுண்டு அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்க.